நம்ம ஊர் கௌரவம் மானம் மரியாதை எல்லாம் இதுக்குள்ள குடி இருக்குடா. இத ஒரு குலசாமியா நினைச்சுட்டு நீயாவது நம்ம ஊர் பெருமையை காப்பாத்து. நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க, அப்படி அசந்து போயிருவீங்க. இல்ல 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 கூட கூட எந்த முடியா வரும் கேள் கேள் கொட்டதா சொல்றேன் சொல்லுக்கு. வா வா வா, இன்னமே குடுக்க போறேன். எது இன்னைக்கு வாங்க, இன்னைக்கு பெங்களூருக்கு போங்க. சென்னையில என்ன வேலை, பெங்களூர்ல என்ன வேலை, இப்ப கேளுங்க. இப்ப 10 ரூபா இன்னைக்கு இன்னைக்கு 10 ரூபா குறைவு. ஏன் அது குறைக்க முடியல உங்களால? உங்க அண்ணன் என்ன பெரிய வெண்ண, ஜிஎஸ்டி உங்களை நீங்க ஜிஎஸ்டிக்கு வாங்க, நீங்க ஜிஎஸ்டிக்கு வாங்க, நீங்க ஜிஎஸ்டி வாங்க, உங்களுக்கு இன்னும் குறைய போகுது. உங்களை ஆறு வேண்டாங்கரா, மொத்தம் முழுக்க மத்திய அரசு கிட்ட கொடுத்துருங்க. இதுல ஏதாவது ஒண்ணுனாலே ஒண்ணுக்கு போற அளவுக்கு அடிப்பாங்க, மூணுன்னா மோஷன் போற அளவுக்கு அடிப்பாங்களே. ஓ மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணிட்டேன். இப்ப நான் அண்ணன் டிஆர் பாலு உங்ககிட்ட கேள்வி எடுத்துக்கிறேன். ஐயா ஃபிட் மினிஸ்டர்னா யார்? கொள்ளையடிப்பவரா? அப்பா வந்து பெரிய தலைவரா இருப்பாரு, பையன் வந்து அமைச்சரா இருப்பாரு, அதுவா? சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்பு காச்சு போனனா? இல்ல ஒரே குடும்பத்துல பிறந்தா ஃபிட் மினிஸ்டரா, இல்ல பணக்காரனா இருந்தா ஃபிட் மினிஸ்டரா, இல்ல அண்ணன் முருகன் அவர்களை போல அப்பா அம்மா தோட்டத்து வேலை செஞ்சுக்கிட்டு கோனூர்ல நாமக்கல் இருந்த அன்ஃபிட் மினிஸ்டரா? நீங்கள் அண்ணன் முருகன் அவர்களை பத்தி தப்பா பேசல, அவருடைய சமுதாயத்தை பத்தி தப்பா பேசுறீங்க. ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய பட்டியலின சகோதர சகோதரிகளை தப்பா பேசிருக்கீங்க, ஒட்டுமொத்த அருந்ததியர் சமுதாயத்தை தப்பா பேசிருக்கீங்க. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். அருந்ததியர் சமுதாயத்தில பிறந்து 75 ஆண்டுகளாக இந்திய பேரரசுல யாருமே அமைச்சராக இல்ல. முதன் முதலாக அண்ணன் முருகன் அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எம்பி ஆக்கி அழகு பார்த்து அமைச்சராக்கி, அதுவும் நம்முடைய மீன்வளத்துறையினுடைய முதல் அமைச்சர் ஆக்குனாங்கன்னா அது அன்ஃபிட்டா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கா. பொய்யி பொய்யை மறைக்க மேலும் மேலும் பொய்யின்றதுக்கு சிறந்த உதாரணம் திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதன் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த ஒரு முதல்வர் யார் என்றால் திரு மு க ஸ்டாலின். சந்தோஷமா தான் இருக்கோம், ஒன்னும் இல்ல இருந்தா மட்டும் தான். இவ்வளவு சந்தேகம், நான் எதுக்குமே லாய்க்கலன்னு முடிவே பண்ணிட்டியா? இது வரைக்கும் நீ அப்படித்தானே இருந்த. ஜெர்மனியில் இருக்கு, ஜெர்மனிக்கும் போக மாட்டேன். உங்கள் கம்பெனிக்கு ஸ்பெயினில் பிரான்ச் இருக்கா? இருக்கு சார். நான் அங்கே போய் தான் நான் வந்து உங்களுக்கு முதலீடுகளை வாங்குவேன்னா அடம்பிடிக்கிறீ. நீ இந்த ஹப்பர் கிளாட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2,800 கோடிக்கு எம்ஓயு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்களே இந்த கம்பெனி கூட. யாருக்கிட்டப்பா கேட்குற, காசா பணமா? அண்ணங்கிட்ட தானே கேட்குறேன். அதை வந்து 25,000 கோடின்னு கூட போட்டுக்குங்க. அப்போ கேள்றா, யார்கிட்ட கேட்குற? அண்ணன் தானே கேட்குற. விநாசகாலம் விபரீத புத்தி அப்படிம்பாங்க. ஒரு மனிதனுக்கு கெட்ட காலம் ஆரம்பிக்கும் பொழுது இது போன்ற பேச்சுக்கள் வாயிலிருந்து வரும். பாராளுமன்றத்தினுடைய அவையில் அன்ஃபிட்னு ஒருத்தரை சொல்கிறது, மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துவது, இதற்கு முன்பு நம்முடைய சீஃப் செக்ரட்டரியை பார்த்துருந்தேன் நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்களான்னு கேட்டது, இந்த மாதிரி பல இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ஜாதி வன்மம் வெளியே வருது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய மூத்த தலைவர்களுடைய ஜாதி வன்மம், ஓசியா
மேடை இருக்கக்கூடியவங்களை பார்த்து நீ எஸ்சியா, இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் சாதாரணமா பேசுறாங்க. தேவையில்லாத இடத்துல பின்ன மாட்டிக்கோ, தேவையான இடத்துல விட்டு. எங்களுடைய 2G டேப் நீங்க எல்லாம் ஒன்னொன்னு ரிலீஸ் பண்றதை நீங்க கேட்டே இருக்கிறீங்க. 5 ரிலீஸ் பண்ணிருக்கோம், இன்னும் டிஆர் பாலனுக்கு 3 நாள் இருக்கு. எந்த அளவுக்கு டிஆர் பாலு உள்ள விளையாண்டுருக்காரு மட்டும் நீங்க பாருங்க. சொன்னால் அவர் எங்கேயும் தப்பிச்செல்லாம் போக முடியாதுங்கண்ணா. ஏப்பா வம்புளுக்கு இருக்க ஒரு வரமுறை வேணாமா? ஜோலி முனி போயிட்டு வா, வர்றவங்களை ஜாமான் சட்டெல்லாம் வேலை நிறுத்தி வைக்கிறேன். நானும் ஊருக்கு போய் ரொம்ப நாளாகி போச்சு. எப்படான்னு தெரியுற நீயே. நான் அடுத்ததாக முதலீடுகளை வரவேற்று அமெரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் செல்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் கழிச்சு நான் தாயகம் திரும்புகிறேன்னு போட்டால் கேள்வி கேட்க மாட்டாங்களா யாரும்? இல்ல இத சொல்றீங்களே, உங்களுக்கு தான் அறிவு இருக்கா? அறிவு இல்ல. I don't have by birth. போடா. அந்த குடும்பத்துக்கு தமிழ்நாடு நமக்கு சொந்தம்ன்ற எண்ணம் நிச்சயமாக இருக்கிறது. இதன் காரணமா தான் எவன் நம்மளை கேள்வி கேட்கறதுன்ற எண்ணம் இல்லைன்னா நீங்க இதை செய்வீங்களா? காலத்தை கழித்து தள்ளுங்க. என்ன கட்டி விட போகிறது? எவன் கேட்க போகிறான்? அமேசான் காட்டிலிருந்து முதலீடுகளை வரவேற்க போகிறேன்னு சொன்னா மட்டும் இங்க இருக்கிற யார் கேள்வி கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பாரியா எங்க முதல்வர் காட்டில இருந்து ஆ முதலீடு கொண்டு வர்றாரு அப்படின்ட்டு பெருமையா வேணா பேசுவாங்களே வழியா? தம்பி டேக் த 200 அப்படின்னா வாங்கிட்டு ஆமாம் அமேசான் காடுகளில் இருந்து முதலீடு வருகிறது. உனக்கு 5 ரூபாய் வேணுமா வேண்டாமா? வேணும்டா. அப்ப சொல்லு. ஆமாம் அமேசான் காடுகளில் முதலீடு. உனக்கு வேற வேலையே இல்லையாடா. அதாவது நீங்க அவ்வளவு சாமர்த்தியம் தமிழ்நாட்டில் இருக்கிற பூரா அவ்வளவு முட்டா பாயிலுங்க. ஆனா இதை வெளிப்படையா ஆமாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போறாருங்க, ஒரு வாரம் இல்லைங்க சொல்லிட்டு போறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவ்வளவு சாமர்த்தியமா நீங்க? பர்சனாலிட்டி போயிருங்கள. இப்ப மட்டும் என்ன வாழுதா? முதலீட்டாளர் மாநாடு என்ற பெயரில் அங்க அந்த ஹோட்டல்ல பஃபே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்தவங்க எல்லாம் கோட் சூட் போட்டிருக்கான்னு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டு தலைவர் இங்க ஒரு போஸ்ட் கொடுங்கன்னு சொன்னா அதுக்கும் கொடுக்குறாரு. சிரிக்காம சாப்பிடுங்க. கேமரா இப்ப கேஷ்ல கேஷ்ல பாரு, கேஷ்ல பாரு, இங்க பாரு கேஷ்ல பாரு, திருட்டு போய் பாக்குறேன். நல்லா சொல்லலாம் அப்படியா? ஈரோட்ல இருக்கிற கம்பெனி எதுக்கு எங்க கூட்டின்னு வரேன்னு அவரு கேட்கணும். அவரு கேட்கணும், அவரு கேட்கணும். ஆனால் அவரும் இதுக்கு ஒத்துழைக்கிறார் தானே? ஓ ரோக்காவா, ஏதோ புது கம்பெனி போல இருக்குன்னு ஒத்துழைக்கிறாரா? இதனால் தான் இவர் பொம்மை முதல்வர். இது நல்ல சீட்டா, இது ஐயா கிட்ட திறந்து காமிக்கலாமா? தமிழகத்தில் வருகிற 1ஆம் தேதி முதல் மதுபானங்களின் விலை அதிகரித்து விற்பனை செய்யப்படும் என டாஸ்மாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வீட்டுக்கு வர வேண்டிய வருமானம் வருவதில்லை, பிள்ளைகள் படிக்க முடியவில்லை, வீட்டு வாடகை கட்ட முடியல, சாப்பாடு வாங்க முடியல, துணி வாங்க முடியல, வாழ முடியவில்லை. எல்லா துறையிலும் வீழ்ச்சியை நோக்கி போகிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு ஒரே ஒரு துறையில மட்டும் வளர்ச்சி, அது எது? டாஸ்மாக் இன்று தமிழ்நாட்டுடைய வருமானம் 36,000 கோடி. இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. இளம் விதவைகள் நிச்சயமாக உறுதியாக நான் சொல்றேன், நிச்சயமா அதை செய்வோம். திமுக உடைய முதல் கையெழுத்து மது விலக்கிற்கான கையெழுத்தாகத்தான் தலைவருடைய முதல் கையெழுத்து. மது கடைகள் 3:10 அப்புறம் மது விற்பனை இல்லைன்னு சொல்றாங்க, ஆனாலும் அதற்கப்புறம் 11:12 கூட விற்கப்படுகிறது. நிச்சயமாக திமுக தலைவர்கள் அவர்கள் குடும்பங்கள் நேரடியாக நடத்தக்கூடிய மது ஆலைகள் மூடப்படும். நல்ல நேரம் எல்லாம் யாரும் பாக்கலங்க. மது விலக்கு கொண்டு வரப்படும் பொழுது நாங்கள் அந்த ஆலைகளை மூடுவோம். ஒரு நாள் டாஸ்மாக் கடைகள் இல்லாத தமிழகத்தை உருவாக்கக்கூடிய அத்தனை முன்னேற்றம் திராவிட முன்னேற்ற கழகம் செய்யும். தமிழ்நாட்டில் மது விலக்கு சாத்தியமா சாத்தியமா? ஏதோ வெடிக்குதே.